ஸ்ரீ மகாபரிவாஜனம் ஓம் ஸ்ரீ மகாபரிவாஜனம் ஓம் ஸ்ரீ மகாபரிவாஜனம். இந்த தெய்வத்தின் குரலில் அடுத்த தலைப்பு இங்கு மட்டும் இருப்பானேன். இது கொஞ்சம் விஸ்தாரமாக பிரிவாக சொல்லியிருக்கா, அதனால் ரெண்டு பகுதியாக சொல்கிறேன் நான். இன்றைக்கி முதல் பகுதி, உலகத்தில் மற்ற தேசங்கள் இல்லையா, அங்கேயும் மதங்கள் இல்லையா, அந்த மதங்கள் அந்த தேச ஜனங்களுக்கு இப்படி பாரம்பரியமாக தொழில்களை வகுத்து கொடுத்து ஜாதி ஜாதி என்று வைக்கவில்லையே, நமக்கு மட்டும் இதற்கு என்ற கேள்வி பிறக்கிறது. ஜாதிகள் என்று பிரித்து வைக்காத தேசங்களிலும் சாஸ்திரங்களையும் அறிவு நூல்களையும் வளர்க்கிறவர்கள், ராஜ்யபாரம் நடத்தி யுத்தம் செய்கிறவர்கள், வியாபாரிகள், விவசாயிகள், தொழிலாளிகள் எல்லோருமே இருக்கத்தான் செய்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனாலும் இது நம் தேசம் என்கின்ற சுய அபிமானம் இல்லாமல் நிஷ்பக்ஷபாதமாகவே பார்த்தாலும், நம் தேசத்தின் மகோன்னதமான நாகரிகம் மாதிரி அங்கெல்லாம் எங்குமே காணோமே. மற்ற தேசங்களில் நடுநடுவில் ஒரு பெரிய நாகரிகம் தோன்றினாலும் கூட அது இங்கே இருக்கிற மாதிரி இத்தனை ஆயிரம் வருஷங்கள் நீடித்து நிலைக்க காணோமே. நாமே நம் பெருமையை சொல்லிக்கொள்வது என்றில்லை. அலெக்சாண்டர் காலத்திலிருந்து நாம் இதை இத்தனை அதல பாதாளத்துக்கு போயிருக்கிறோமே. இன்றைக்கு வரையில் கூட வெளிதேசர்கள் சகலருமே இந்து நாகரிகமா, அப்பாடா அது எத்தனை மகோன்னதமாக இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு வருகிறார்களே. இதற்கு விசை என்ன? அங்கேயெல்லாம் மகாபுருஷர்கள், ஞானிகள், பக்தர்கள், பரோபகாரிகள், தியாகிகள் பிறந்துதான் இருக்கிறார்கள். ஆனாலும் கணக்கு போட்டு பார்த்தால் நம் ஒரு தேசத்தில் அவிச்சின்னமாக அறுபடாத தொடரழியாக எத்தனையோ ஆயிரம் வருஷங்களாக தலைமுறைக்கு தலைமுறை கூட்டம் கூட்டமாக உத்தம புருஷர்கள், சாதுக்கள், ஞானிகள், தத்துவ சித்தாந்திகள், பக்தர்கள், பரோபகாரிகள் தோன்றின மாதிரி வேறு எங்கேயுமே காணும். அத்தனை வெளி தேசங்களிலும் இருக்கிற மகான்களை கூட்டினாலும் அதைவிட அதிகமாகவே இங்கே மகாபுருஷர்கள் தோன்றியிருக்கிறார்கள். இதை லேண்ட் ஆஃப் சயின்ஸ், லேண்ட் ஆஃப் சேஜஸ் என்றெல்லாம் நாம் சொல்லவில்லை, சொல்ல வேண்டியதும் இல்லை. மற்ற தேசத்துக்காரர்களே தலைக்கு மேல் தூக்கி வைத்துக் கொண்டு கூத்தாடுகிறார்கள், இப்படி ஒரு வேதாந்தமா, இப்படி ஒரு தத்துவங்களா என்று நம் கிரந்தங்களை கொண்டாடி நமஸ்காரம் செய்கிறார்கள். கலை, சிற்பம், சங்கீதம், காவியம், ஜோதிஷம், கணிதம் மாறி அறிவு சாஸ்திரங்கள், வைத்திய சாஸ்திரம் என்று எதை எடுத்தாலும் இந்தியாவுக்கு நிகர் எதுவுமே இல்லை என்று லோகமே வானலாக புகழ்கிறது. உபனிஷத்து, கீதை, ராமாயணம், சாகுந்தலம் இந்த மாதிரி உலகத்திலே இல்லை என்கிறார்கள். தமிழ் நூல்களிலே இருக்கப்பட்ட தேவாரம், திவ்ய பிரபந்தங்கள் போன்ற பக்தி நூல்கள் லோகத்திலே வேறெங்கும் இல்லை என்கிறார்கள். குறளை பார்த்து இப்படியும் ஒரு சின்ன நூல் அதே அத்தனை நீதிகளையும் இவ்வளவு தெளிவாக எடுத்து சொல்வதற்கு உண்டா உண்டா என்று ஆச்சரியப்படுகிறார்கள். என்ன கோபுரம், என்ன சிற்பங்கள், திவ்ய விக்கிரகங்கள், எப்படிப்பட்ட சங்கீதம், பரதநாட்டியம் என்று அந்நிய தேசத்தவர்கள் எல்லாம் பிரமித்து தாங்களாக இவற்றை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வீடு வாசலை எல்லாம் விட்டுவிட்டு இங்கே ஓடி வருகிறார்கள். வெள்ளைக்காரர்கள் நம்மை அடிமைப்படுத்தி ஒரு பக்கத்தில் நம்மிடம் இல்லாத தோஷங்களையெல்லாம் சுமத்தி நம்மை பிரித்து பிரித்து வைத்து ஆட்சி பண்ணினாலும் டிவைட் அண்ட் ரூல், இன்னொரு பக்கத்தில் நம் நாகரிகத்தை பார்த்து அதிசயப்பட்டு நம்முடைய சாஸ்திரங்களையெல்லாம் தேடி தேடி எடுத்து ஆராய்ச்சி செய்து தங்கள் பாஷையில் தர்ஜுமா பண்ணி மொழிபெயர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு உன்னதமான நாகரிகம் இங்கு மட்டும் இருக்கும்படியாக அப்படி என்ன பிரத்யேகமாக என்ன விசேஷம் இருந்தது? மற்ற தேசங்களில் இல்லாமல் நம் சமூக வாழ்வில் மட்டும் என்ன பிரத்யேக அமைப்பு இருந்தது என்று பார்த்தால் இந்த வர்ணாசிரம தர்மம் ஒன்றுதானே அகப்படுகிறது. சீர்திருத்தக்காரர்களால் நம் குறைகளுக்கெல்லாம் இருப்பிடமானது என்று நினைக்கிற வர்ண தர்மம் என்ற தனி அம்சம் இருக்கிற நம் தேசம்தான் மற்ற எல்லா தேசங்களையும் விட தத்துவத்தில், குணசீலத்தில், கலைகளில், அறிவில் எல்லாவற்றிலுமே நிறைந்து தலை சிறந்து நிற்கிறது. சமுதாயத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இருந்தாலொழிய, அதனால் ஏற்படுகின்ற நிச்சிந்தையான நிம்மதியான சூழ்நிலை இருந்தாலொழிய, தத்துவம், கலை, அறிவு நூல்கள் எதுவுமே இப்படி தலைமுறை தலைமுறையாக வளர்ந்து வந்திருக்க முடியாது. தத்துவ ஞானிகளும் கலாமேதிகளும் இப்படி கூட்டம் கூட்டமாக பிறந்திருக்க முடியாது. மற்ற தேசங்களில் அந்தந்த மதங்கள் போட்டு தந்த சமூக வாழ்க்கை முறையில் இப்படி ஸ்திரத்தன்மை உண்டாக்கக்கூடிய எந்த அமைப்பும் இல்லை. சமூக வாழ்வு அடிப்படை சோசியலாஜிக்கல் ஃபவுண்டேஷன் என்பதையே கூட அவை பெரும்பாலும் கவனிக்கவில்லை என்று சொல்லிவிடலாம். ஏதோ பொதுவாக திருடாதே, பொய் சொல்லாதே, விபச்சாரம் பண்ணாதே, சத்தியமாக இரு, தியாகமாக இரு, அகிம்சையாக இரு என்கிற மாதிரி சொல்வதற்கு அதிகமான அவை சமூக வாழ்வை ஒழுங்குபடுத்தி அமைத்துக் கொடுப்பதில் ரூல்கள் செய்யவில்லை. மதத்தையே வாழ்வாக்கி கொண்ட பிக்ஷுக்கள், பாதிரிமார்கள் மாதிரி இருக்கப்பட்டவர்களுக்கு விதிகள் வகுத்து கொடுத்து சங்கமமாக ஸ்தாபன ரீதியில் ஒழுங்கு செய்தனவே தவிர சமுதாயம் முழுவதும் இணைந்து அதில் உள்ள எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் தாங்கி நிற்கிற மாதிரி எந்த ஏற்பாட்டையும் செய்வதில் அவை விசேஷமாக கவனம் செலுத்தவில்லை என்றே தோன்றுகிறது. இதனால் என்ன ஆயிற்று? சாஸ்திர வளர்ச்சி, தேச ரட்சணம், வியாபாரம், விவசாயம், சரீர உழைப்பு எல்லா அம்சங்களும் மற்ற தேசங்களிலும் இருந்தாலும் கூட எல்லாவற்றிலுமே எப்பொழுது பார்த்தாலும் போட்டியும் கூடவே இருந்திருக்கிறது.
நமக்கென்று இந்த தொழிலும் ஏற்பட்டது என்றில்லாமல் எல்லோரும் எல்லாவற்றிலும் போய் விழுந்திருக்கிறார்கள். முதலில் நம் தேசத்தில் இருந்த மாதிரி நம்முடைய ஜீவனோபாயத்திற்கு கவலை இல்லை. நிச்சயமாக இதோ இந்த தொழில் நமக்கு இருக்கிறது. வழி வழியாக செய்து வந்ததால் நமக்கு சுபாவமாக சுலபமாக கைவருகிற தொழிலாக ஒன்று இருக்கிறது என்ற ஸ்திரத்தன்மை நிச்சந்தையான நிலைமை இல்லை. இது இருந்துவிட்டால் அப்புறம் சமூக சௌஜன்யத்துக்கும் சாந்தத்துக்கும் கேட்கவே வேண்டாம். அப்படி இருந்ததால் தான் நம் தேசத்தில் இப்படி உத்தம பண்புகள் தோன்றியிருக்கின்றன. அவற்றை வாழ்க்கையில் நடத்தி காட்டிய உத்தம புருஷர்கள் கணக்கு வழக்கில்லாமல் தோன்றியிருக்கிறார்கள். மற்ற தேசங்களில் இந்த நிச்சயத்தன்மை இல்லாததால் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியும் பூசணமாக இருந்திருக்கிறார்கள். சீர்திருத்தக்காரர்கள் சொல்கிறபடி பார்த்தால் பெரும்பான்மையான ஜனங்கள் அடக்கி வைக்கப்பட்டதாக அவர்கள் நினைக்கிற வர்ண தர்மத்தை கொண்ட நம் தேசத்தில்தான் சமூக புரட்சிகள் நிறைய தோன்றி இருக்க வேண்டும். ஆனால் இந்த வார்த்தையே நமக்கு புதிதானது. பிரெஞ்சு புரட்சி, அமெரிக்க புரட்சி, ருஷ்ய புரட்சி என்றெல்லாம் சரித்திர புஸ்தகத்தில் படித்த பிறகுதான் நமக்கு ஒரு பெரிய ஜனசமூகமே புரட்சி என்ற ஒன்றில் குதிக்க அவசியம் ஏற்படலாம் போல இருக்கிறது என்று தெரிய வந்திருக்கிறது. மற்ற தேசத்து சரித்திரங்களை பார்த்தால் புரட்சிக்கு மேல் புரட்சி என்று பொது ஜனங்களே செய்வதை பார்க்கிறோம். அதைவிட முக்கியமாக ஒரு புரட்சியும் சாஸ்திரமாக எதையும் சாதித்து புரட்டி விடவில்லை என்று பார்க்கிறோம். ஒரு புரட்சி வந்து ஒரு 50-100 வருஷமானால் இன்னொரு புரட்சி வந்துதான் இருக்கிறது. அதாவது ஜனங்களுக்கு எப்பொழுதுமே அதிருப்தி தான் இருந்திருக்கிறது. இன்றைய நிலைமையோ கேட்கவே வேண்டாம். அத்தனை தேசங்களிலும் ஒழுங்கீனம், மிக மிருகப்பிராயமான வெறிக்கூத்துகள், கிளர்ச்சிகள், ஸ்ட்ரைக்குகள், தினமும் ஒரு ராஜாங்கம் முழுகுவதும் இன்னொன்று வருவதுமாக லோகம் முழுக்க தத்தளிப்பில் இருக்கிறது. ராஜாங்கத்தாரே சர்வாதிகாரம் நடத்தி தலையை தூக்கினால் மண்டையில் போட்டு விடுவேன் என்று சொல்கிற ருஷ்யா மாதிரி தேசங்களில்தான் புரட்சி இல்லாமல் இருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபிரிவாதரணம், மகாபிரிவாதரணம், மகாபிரிவாதரணம்.